ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 10 ஆண்டுகளாக வேலை வாய்ப்பு வழங்காமல் இருப்பதை கண்டித்து இன்று சென்னையில் ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2013 பிறகு ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு இதுவரை பணி நியமன ஆணை வழங்கப்படாததை கண்டித்து இன்று சென்னை வள்ளுவர் கூடத்தில் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினர். 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அரசாணை 149 ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். திமுக ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டாகியும் இதுவரை தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றும் ஆசிரியர் சங்கத்தினர் குற்றம் சாட்டினர். உடனடியாக சீனியாரிட்டி அடிப்படையில் பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என்றும் ஆசிரியர் சங்கத்தின் பெற்றோர் நலக்கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் புகழேந்தி தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளாக தேர்ச்சி பெற்றும் எங்களுடைய நிலை ஒட்டுமொத்தமாக மாறியுள்ளது. பலருடைய குடும்ப சூழ்நிலை முற்றிலும் மாறியுள்ளது. ஆகவே அரசாணை எண் 149 நீக்கிவிட்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்குமே வயதை கருத்தில் கொண்டு உடனடியாக காலிப்பணி இடங்களை நிரப்ப வேண்டும். மாணவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். தற்போதுள்ள சூழ்நிலையில் மாணவர்களுடைய அந்த எண்ண ஓட்டங்கள் அவருடைய செயல்பாடுகள் யாவும் மிகுந்த கவலையை அளிக்கும் விதத்தில் நம்முடைய தமிழகத்தில் நடைபெற்று வருகின்றன. இதனைத் தொடர்ந்து டெட் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் கோரிக்கைகள் குறித்து தமிழக அரசிடம் வலியுறுத்த உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் போராட்டத்திற்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்த பின் பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் வேலைக்காக காத்திருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் 50 வயதை கடந்த நிலையில் என்றாவது ஒரு நாள் வேலை கிடைக்கும் என்கிற ஏக்கத்தோடு காத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை, 100% ஏற்புடைய கோரிக்கை. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 10,000 பேருக்கும் உடனடியாக பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கொண்டு போயிருக்கிறோம். விரைவில் மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கும் இதை எடுத்துச் செல்ல இருக்கிறோம். அரசாணை எண் 149 ரத்து செய்ய வேண்டும். தேர்ச்சி பெற்று நேர்காணலையும் முடித்து சான்றிதழ் சரிபார்ப்பை முடித்துவிட்டு காத்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் என 10,000க்கும் மேற்பட்டவர்கள் தவம் இருக்கிறார்கள். வேலை கிடைக்கும் என்கிற நிலையில் அவர்களுக்கு நியமனம் உடனே செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வலியுறுத்துகிறோம்.